அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்களிலிருந்து மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து எப்படி சப்மிட் பண்ண போகிறாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்றைக்கு வந்து வரும், ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி மையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 30,000 வேகன்சி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க இப்போ வந்து வேகன்சி வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மை அங்கன்வாடி, குரு அங்கன்வாடி, அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பெண்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ண, ஸோ எப்படி எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 300 to 600 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வேகன்சி வந்து இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை அங்கன்வாடிக்கான விண்ணப்ப படிவம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓல்டு ஃபார்ம் தான். ஸோ நியூ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய, ஸோ வந்து இதில் வந்து சேஞ்சுகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் இப்போ வந்த அப்ளிகேஷன் மாவு வந்து உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதோடய நம்ம சேனலை வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவர் பேர், ஸோ எல்லாம் உங்களுடைய ஃபாதர் பேர் வந்து எழுதிக்கோங்க. ஸோ மூணாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகவரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நகராட்சியுடைய, ஸோ நீங்கள் வந்து எங்கே வசிக்கிறீங்க, நகராட்சியில் ஊராட்சியில் எல்லாமே அதுக்கான எண் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த எண்ணை வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கான பெயர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீ அங்கன்வாடி நியமனம் கோரும் மையத்தின் எண். ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மையத்தோட பேர். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த நேம், ஸோ நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு எஸ்எல் பெற்ற சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து, ஸோ நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருப்பீங்களா, அதுக்கான நகல் வந்து, ஸோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதுக்கு வந்து அனுப்பணும். ஸோ வந்து பிறந்த தேதி, ஸோ இப்போ வந்து பிறந்த தேதி நீங்கள் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எவ்வளோ வயசு வந்து முடிஞ்சிருக்கு அப்படி வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆவது பஸ்ஸில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆவது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுதாரரின் முகவரி, ஸோ உங்களுடைய முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நகலும் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கான குடும்ப அட்டை, வரி ரசீதி, ஸோ ஆதார் அட்டை, இதுக்கான நகல் எதனா ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அடுத்த 12ஆவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் அங்கன்வாடி மையத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இருந்தால் தான், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி அது இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் 13ஆவது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே வேறு கல்வி தகுதிகள் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான நகலும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நகலும் வந்து அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணம் ஆனவரா, அதோட்ட விதவையரா, ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன வகுப்பு சேர்ந்தவங்களோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கணினி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க, இது வந்து டேட்டா என்ட்ரி, இது மாதிரி போஸ்டிங் ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பணதாரியின் குடும்ப வருமானம், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகுறிப்புகள் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணுன்னா ஏதேனும் பிறகுறிப்புகள் வந்து இருந்துச்சுன்னா ஸோ வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான சான்றிதழும் அதில் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரணி கையொப்பம், அதில் கையொப்பம் நீங்கள் வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள், ஸோ இது பார்த்தீங்கன்னா 10-30 வருஷம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் விண்ணப்பிக்கும் அன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா 25 முதல் 35 வயதுக்குள்ளே வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவு விட்ட விதவிகள் கணவனெலாம் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th நீங்கள் அதுக்கான எல்லா சான்றிதழும் இது வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ பிறகுறிப்புகளை வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா ஸோ பிறகுறிப்புகள் நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழும் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்டம், ஸோ அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு, ஸோ அவங்க வந்து சைன் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்படி தான் எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் அமௌண்ட் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.